Hi guys! நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ட்ரெண்டிங் வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கைன்மாஸ்டர் தான் வேணும். இதோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அங்க போய் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா இந்த கைன்மாஸ்டரை டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த கைன்மாஸ்டரை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரேஷியோ ஆப்ஷன் ஓபன் ஆகும். ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா போட்டோ டிஸ்பிளே மோட் அந்த ஆப்ஷன் இருக்கும், அங்க போயிட்டு ஃபில் ஸ்கிரீன் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறேன். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி 3 times நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு பார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது லாஸ்ட் 2 options இருக்கிறது நல்லாவே தெரியும், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி நீங்களும் இமேஜ்க்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண போகிற சாங் பார்த்தீங்கன்னா 2 languagesல இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு சாங் தமிழில் செலக்ட் பண்ணுறேன், அதே சாங் வந்துட்டு தெலுங்குலேயும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ண சாங்கில் ஒரு சாங் செலக்ட் பண்ணுறேன். அந்த சாங் பார்த்தீங்கன்னா தமிழ் சாங். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஆட்டோ வால்யூம் அந்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரைட் ஆப்ஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணி நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். இப்போ மேலே இருக்கிற லெஃப்ட் அண்ட் கீழே இருக்கிற லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இது லெஃப்ட் சைட் கேட்கும். இப்போது நெக்ஸ்ட் சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்டில் இருக்கிறத நீங்கள் ரைட்டுக்கு கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரைட்டும் கீழே இருக்கிற ரைட்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது ரைட் சைட் மட்டும்தான் கேட்கும். நான் தெலுங்கு சாங்கை ரைட் சைட் கேட்குறது மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா தமிழ் சாங் கேட்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சாங் கேட்கும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சாங்கோட டைட்டில் வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தோணுதோ அதை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஓகே ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எழுதுனதை கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா ஏஏ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபான்ட் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் தமிழ் மென்ஷன் பண்ண போகிறோம், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெலுங்குன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க. லேயர் ஆப்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போயிட்டு தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் டைப் பண்ணதை லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா ஏஏ ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபான்ட் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபான்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு தெலுங்குன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ண வேர்டை கரெக்டாக ரைட் சைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா ஏஏ ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபான்ட் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறமா கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வர்றது மாதிரி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வேவ் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் போங்க. போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வேவ் மாதிரி இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் கூட ஆட் பண்ண போகிறோம், அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணீங்களா அந்த வேர்டுக்கு கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போதும். இப்போ நாம் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்கும்போது நீட்டாக அழகாக வந்திருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்கள் மொபைலில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.